Welcome to Manir's Box. இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்தியான சாஃப்ட்டான கோதுமை அப்பம் எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இதுக்கு முன்னாலேயும் நம்ம சேனல்ல நிறைய அப்பம் தோசை வெரைட்டிஸ் எல்லாம் போட்டுறோம். பார்க்காதவங்க பார்த்துடுங்க. நமக்கு ரவையால அப்பம் தோசை கூட பண்ணி போட்டுருந்தோம். நீர் தோசை, ஓட்ஸ் தோசை, முளை கட்டின பயர் தோசை, நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தோம். எல்லாம் ஹெல்த்தியானதும் ஈஸியானதும் கூட. அப்போ நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துடுங்க. அது ரொம்ப சுவையான. இன்றைக்கி நமக்கு இந்த கோதுமை அப்பம் பண்ணுறதுக்கு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். வீட்டில் பொடிச்சதானா கூட நல்லா தான் இருக்கும். 1/2 கப் தேங்காய் அதில் போடுறேன். 1/2 கப்பு சாதம், மத்தியானம் மீந்து போன சாதம் 1/2 கப் எடுத்தாலே போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணலாம். இதில் 1/4 முதல் 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா சோடா பொடி அல்லது பேக்கிங் பவுடர் எது வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். இது ஒன்று யூஸ் பண்ணாதவங்க ஈனோ சால்ட்டு, நம்ம ஸ்டொமக் ப்ராப்ளத்துக்கு வச்சுருப்போம்ல ஈனோ சால்ட்டு, அது கூட ஆட் பண்ணியாச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இல்லை தேவைக்கு உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நமக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். தண்ணி டோட்டலாக 2.5 கப் எடுத்துருக்குறேன். ஆனால் நான் எல்லாம் விடலை, கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். விட்டுட்டு ஸ்பூனால் நல்லா கிளறி விடணும். அதாவது பாட்டத்தில் அல்லது அது அடி பிடிச்சிருக்கும், அப்படி பிடிக்காமல் இருக்கணும்னா நல்லா கிளறி விட்டுட்டு அரைக்கணும். அப்போ தான் நல்லா அரைஞ்சி பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நான் எல்லாம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி கூட அந்த ஜாரில் விட்டு வாஷ் பண்ணி ஊற்றியிருக்கிறேன். அப்புறம் டோட்டலாக நான் இப்போ 2.5 கப்பு தண்ணி இதில் ஊற்றியிருக்கேன் இந்த 1.5 கப் மாவுக்கு. இப்போ அது நமக்கு செட் பண்ண வைக்கணும். நான் இப்போ இங்கே நல்ல ஹீட்டான பிளேஸ் ஆனதுனால எனக்கு 3-4 ஹவர்ஸில் நல்லா செட் ஆகிருக்கு. பாருங்கள் நல்லா ஃபெர்மெண்டாகி வந்திருக்கு. இது உங்களுக்கு இப்போ நல்ல கூலான பிளேஸ்னால் கொஞ்சம் கூட டைம் ஆகும். 5-6 ஹவர்ஸ் ஊர்லெல்லாம் 5-6 ஹவர்ஸ் எல்லாம் ஆகும். அப்போ நீங்கள் இது கொஞ்சம் உப்பி வர்றது வரை, இப்படி ஃபெர்மெண்ட் ஆகிறது வரை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது செட் ஆகணும். செட் ஆன பிறகு பண்ணப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ என்னோடய மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும், இதில் அப்பம் பண்ணும்போது நல்ல கரெக்டு பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோக்கு பர்ஃபெக்டாக இருக்குது மாவு, பார்க்குறீங்க நல்ல பபுள்ஸாக நல்ல ஃபர்மெண்டாக இருக்குது. அப்போ இப்படியே இருந்தாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஊர்லன்னா நீங்கள் இப்போ நைட்டு டின்னருக்கு பண்ணுறதா இருந்தால் மார்னிங்கே அரைச்சி வச்சாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குனா நைட்டு அரைச்சி வச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அப்பச்சட்டியில் 1 ஸ்பூன் எடுத்து ஊற்றி சுற்றி விற்று விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அப்பம் பண்ணுறதுக்கு. அடுத்து அதே மாடலில் சைடில் நான் இப்போ தோசை தவாவில் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது பபுள்ஸ் வந்த பிறகு தான் நமக்கு அடைச்சி வைக்கணும், அதுக்கு முன்னால் அடைக்கக்கூடாது. அப்போ கொஞ்சம் கூட பபுள்ஸ் வர்றது வரை நமக்கு வெயிட் பண்ணலாம். அது மாதிரி ஃப்ளேம் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. பாருங்கள் பபுள்ஸ் வந்தாச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இது கூட ஓரம் எல்லாம் விட்டு வந்திருக்கு, லைட்டாக கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. நமக்கு இது எடுத்து மாற்றலாம். இப்போ ஃப்ளேம் நீங்கள் ஹை டு லோ ஃப்ளேமில் வச்சா கரெக்டாக இருக்கும். சாதாரண தோசை அப்பம் பண்ணுறது மாதிரி தான் நம்ம அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் விட்டுட்டு சும்மா சுற்றி வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும் அப்பம். அது மாதிரி தோசை இங்கே ஆயிருக்கு, நான் எடுத்து மாற்றலாம். நமக்கு நல்ல ஃப்ளேம் கரெக்டாக வச்சாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேம்னா தீஞ்சு போகும், அதனால் கவனமாக இருங்க. அந்த ஃப்ளேமில் தான் இருக்குது எப்போவும். சாதாரண பண்ணுறது மாதிரி தந்தீங்க. இப்போ தோசை விட்டுட்டு நல்ல இது பண்ண வேண்டாம், லைட்டாக ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பபுள்ஸ் வந்தப்பறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். வித்த உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டாம். நான் ஒன்று கூட ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. லைட்டாக ஊற்றிட்டு லைட்டாக ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நல்ல தோசை பருத்திடுற மாதிரி வைக்க வேண்டாம், லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். அது பபுள்ஸ் வந்திருக்கு, அகெயின் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல பர்ஃபெக்டான சாஃப்டான அப்பம் ரெடி. நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்கிறேன்னா நீங்கள் இந்த அப்பமே பண்ணிடலாம். ரொம்ப சுவையானது. இது எந்த சைட் டிஷ் வேணும்னாலும் நீங்கள் இதுக்கு எடுக்கலாம். நம்ம சேனலில் கூட நிறைய சைட் டிஷ் போட்டிருந்தோம், பார்க்குறீங்க நல்ல சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நீங்கள் எந்த வெரைட்டி வேணும்னாலும் நீங்கள் சைட் டிஷ் இதுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.